நம்ம எடுத்த பைக் பார்த்தீங்கன்னா அம்மாலையா, இதோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் பர் டே. எனக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, ஹெல்மெட் எல்லாமே கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பொறுத்து தான். பைக் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணி ஆகணும்ல, நல்லா பார்க்கலாம். சித்தன் வில்லேஜ் மணாலியிலேருந்து 17 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. இப்போது நம்மளுடைய ட்ராவல் ஜேர்னியில் அதை தான் பார்க்க போகிறோம். எப்படியா இப்படி கிடையாதா? அப்படி இல்லை, வந்த ரூட் தானே, வந்தது ஸ்ட்ரெயிட் தான். ப்ரோ இந்த பழத்தில் ஏற்றி இறக்கணுமே. ஆல்மோஸ்ட் 1000 ரூபாய்க்கு டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. நல்லா ரீல்ஸ் பார்த்ததோட சரி, இந்த பைக்கில் போயிட்டு மும்பை காட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ பார்த்தா நமக்கு தெரியுது அந்த ஃபீல். இல்லைடா அந்த மலை எப்படி இருக்கா? நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேஸ் போனாலும் பர்மிட் வாங்கி தான் ஆகணும். இப்போ நாங்கள் பர்மிட் வாங்கியிருக்கோம் இந்த ஒரு வில்லேஜ் போகிறதுக்கு. 200 ருபீஸ் ஆச்சு, சிங்கிள் பாஸ் பர்மிட் மாறியாது. அது நம்ம வாங்கினா மட்டும்தான் இந்த வில்லேஜ் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். இப்போ நைட் டைம்னால பரவாயில்ல, நாங்கள் இந்த வில்லேஜஸ் சும்மா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போகிறோம். இப்போ அந்த வில்லேஜை சும்மா போய் சுற்றிட்டு அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வந்துடலாம் பைக்கில் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட தான் போகிறோம். அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபைன் மட்டும் ரொம்ப சில்லுமா இருக்குது, வண்டியே ஓட்ட முடியல, செம்மையாக குளிருது. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்ல மேலே. அங்கே இங்கே பாஸ் காட்டணும் போலடா. இல்லை அங்கே அதான் மாட்டேன். சிங்கிள் டைம் பாஸ் பண்ணி. ஆனால் பாரு இது எவ்வளோ பெரிய மலை மட்டும் பரவாயில்ல மச்சான். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து இமாலயாவில் ஒரு மலையில் ரைட் பண்ணுறோம், ட்ரக்கிங்கில் ரைடு. ஆனால் அந்த குளிர் நமக்கு மட்டும்தான் தெரியும். வர சொல்லு, கம் ஆன் மேன். இல்லைடா நான் ஆர்னிஸ்ட் இல்லை, அதனால அவன் கொஞ்சம் நின்ட்டான்.
அம்மா சொன்னாங்க மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு இருக்கு ஹிமாலயாஸ். கீழே 15 கிலோமீட்டர், மேலே பார்த்தியா பாட். இப்போ இங்கே இருக்க செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 10 செல்சியஸ் தான். சத்தியமாக சொல்கிறேன், எங்களால் பேச முடியுது, ஆனால் குளிர மட்டும் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. இதே ஜான்வரி மந்த்லாம் வந்திருந்தா, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஜாக்கெட் அதெல்லாம் நம்ம போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் அது வேறு லெவலு, அது வேறு லெவலில் இருக்கும். இந்த அம்தா பாஸ் மேலே நம்ம போனால் மணாலியோட டவுன் மொத்த வியூவும் மேலேருந்து நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம போகிறோம். பட் இது என்னென்னா நைட் டைம்னால இன்னும் நல்லாயிருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று, வீடியோஸில் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குமானு எனக்கு டவுட்டு. பட் இன்னும் ஒரு வியூவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்னால தான். ஆனால் இங்கே ரோட் தான் ரொம்பவே கரெக்ட் மாதிரி தான் இருக்குது, ஆஃப் ரோட் மாதிரி இருக்குது ஃபுல்லாக. ஒரு 30 கிலோமீட்டர் சம்திங் அந்த மலை தான் இருக்காங்க பாஸ். ரோடு வெறித்தனமாக இருக்கு. இங்கே ஃபுல்லாகவே ரோட்லேயே தான் வண்டி போயிட்டு இருக்கு. நிறைய பேட்ச் ரோட்ஸ் தான் இங்கே, அதுவும் பெரிய பெரிய கல்லுங்க தான், ஃபுல்லாகவே ராக்ஸ் தான் வச்சுருக்காங்க. வச்சுட்டு குளிர வந்து நம்ம இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. 10 செல்சியஸ் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக நடுக்குது, அப்படியே விரைச்சிக்கிச்சு கையெல்லாம், வண்டியும் ஓட்ட முடியல. பட் இது இந்த இடம் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப் ரோடாக இருக்குதால சுத்தமாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, சீக்கிரமாகவும் டயர்டாயிருது. அது மட்டும் இல்லாமல் தலைவலியும் அதிகமாகுது இந்த கிளைமேட்னால. பட் பரவாயில்ல, இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான், இந்த மலைக்கு மேலே போயிட்டு அப்படியே மணாலி வியூ ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம். சரி வாங்க போகலாம். டனல், மிலிட்டரி ஸ்போர்ட்ஸ் டனல் பார்த்தியா? இப்போ நம்ம இருக்க லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அம்தா பாஸ், அந்த மலை மேலே தான் இருக்கும். இப்போ அங்கேருந்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மணாலி ஃபுல் டவுன் அப்படியே நமக்கு தெரியும். அதோட வியூ மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்தா பாஸ் இந்த மலையில் வந்து நாங்கள் மட்டும்தான் இப்போ வந்திருக்கோம். இந்த மலை மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் ரோட்னால எங்களால் வண்டியை ஓட்ட முடில. பட் இருந்தாலுமே இந்த சிட்டி வியூ பார்த்துருக்கோம், சாரி மணாலி வியூ நம்ம ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதை சுற்றி நிறைய மலைங்கள்லாம் இருக்குது,
ஆனால் அது ஃபுல்லாக நம்ம சுற்றணுன்னா நிறைய நமக்கு டைமும் வேணும். பட் இருந்தாலும் அம்தா பாஸ் நம்ம நைட்டோட நைட்டாகவே ஓரளவுக்கு அதை மலை மேலே ஏறி ட்ராவல் பண்ணி இந்த வியூவை நம்ம பார்த்தாச்சு.